ஃபர்ஸ்ட் வி வுட் லைக் டு தேங்க்ஸ் அவர் கெஸ்ட் ஜாகவத் தங்கம் சார், கலைப்புள்ளி ஜி சேகரன் சார், விஜய் முரளி சார், ஆக்டர் நட்டி சார், ஆன் த பிஹாஃப் ஆஃப் பத்மஜா ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இந்த படத்தை பேர் வந்து இக்ஷு. ஃபஸ்ட்டு தெலுங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் வந்து படம் வந்து ரொம்ப நல்லா வந்ததுனால வி ஹாவ் டிசைடட் டு டூ இட் இன் ஃபைவ் லாங்குவேஜஸ். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் த்ரூ அவுட் த மூவி, ஒரு ஃபேமிலி சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு பிளாட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளாட்டு. ஒரு மெயின் கேரக்டரோட மதர் அண்ட் ஃபாதர் காண போனது தான். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் நம்மளோட பேஸ் ஆஃப் பிளாட். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இன் தெலுங்கு, இட் ஹேஸ் ரீச்ட் வெரி வெல். அண்ட் இன்னும் ரெண்டு சாங் இருக்குது ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமாக இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை வந்து நீங்கள் தான் வந்து பப்ளிக் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் வந்து ஐ வில் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ருஷிகா மேம். அவங்க வந்து என்னை சூஸ் பண்ணதுக்கு மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ வில் லைக் டு தேங்க் சுஜித் சார் அண்ட் ஹீரோ ராம் பற்றி சொல்லணுன்னா, அவரோட டெபியூட் இன் மூவி. ஆக்சுவலி அவரோட ஃபஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக த்ரூ அவுட் த மூவி. இங்கே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாரு, ஆனால் வந்து படத்தில் வந்து ரொம்ப டெரர் பண்ணியிருக்கிறாரு. எல்லா சீனும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கேரி பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அண்ட் ஐ வில் லைக் டு தேங்க் மை ஹோல் டீம் அண்ட் என்னோட லிரிக் ரைட்டர் ஸ்ரீ சிராக் அண்ட் ஷாம் சார், எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ண. என்னோடய மியூசிஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. ஹோப் எவ்ரி ஒன் வில் லைக் திஸ் மூவி அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த கெஸ்ட் ஃபார் கம்மிங் ஆன் திஸ் ஆஸ்பீசியஸ் டே. சாரி, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த கெஸ்ட் ஃபார் கம்மிங் ஆன் திஸ் ஆஸ்பீசியஸ் டே ஆஃப் த ரிலீஸ் ஆஃப் இக்ஷு ஃபைவ் லாங்குவேஜ் டீசர். தேங்க்யூ ஜென்டில்மேன் அண்ட் லேடி. சாரி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு சே மை டீம், you are the best guys. Thank you so much for supporting me. You had a lot of trust on me. Thank you so much. And second thing, thank you so much media for coming on this auspicious day of release of Ikshu 5 language teaser. We hope that we got the best output and please support us. And romba romba nandri. And yeah, I'm sorry sir. Director V.V. Vishka ma'am, please, thank you so much for having a lot of trust on me. She gave me a first chance and I hope I did well. Thank you ma'am. Nandri. சவால்கள் பல கடந்து சாதனைகள் பல படைத்து வரும் பெண் படைப்பாளிகள் வரிசையில் உண்மை சம்பவத்தை உணர்வு பூர்வமாக சொல்ல வரும் இக்ஷு இயக்குனர் வி வி ருஷிகா. வெல்கம் டு அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி மேம். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு யூ. பிளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் டு ஃபியூ வேர்ட்ஸ். இந்த வங்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இக்ஷு ஃபஸ்ட் மூவி அண்டு சப்போர்ட்டிங் மை டீம் இஸ் வெரி வெல் அண்டு டுடே கம் டு ஹியர் கெஸ் தேங்க்யூ அண்டு ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ. வணக்கணிகர்களே, உங்கள் அனைவருக்கும் இக்ஷு படக்குழுவினர் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எல்லோரும் மாதிரி நம்மளும் இந்த டீசர் பார்த்தோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அந்த டீசர்லேயே தெரிஞ்சிருச்சு ஒரு படம் எப்படி இருக்குங்கிறத. அதை அழகாக கட் பண்ணி நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மழை நேரத்தில் இப்போ இன்றைக்கி காலையில் இந்த ஃபங்க்ஷனை வச்சுருக்குறாங்க. திங்கக்கிழமை காலையில் நல்லா சிறப்பாக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வாழ்த்துறதுக்கு வரை தந்துள்ள நட்டி அவர்களையும், ஜாக்வா தங்கம் அவர்களையும், கலைப்புலி சேகர் அவர்களையும் இந்த படக்குழுவின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
இப்போ என்னென்னா பெண் இயக்குநர்கள் வரிசையில் இப்போ இவங்களும் வந்திருக்காங்க. ஒரு புது பெண் இயக்குநருங்க தமிழில் அறிமுகமாகிற மாதிரி வந்திருக்காங்க. இந்த நாலு லாங்குவேஜ் இருந்தாலும் இக்ஸுங்கிறது இங்கே தமிழ் வார்த்தையாக என்னென்னு தெரியலன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி சான்ஸ்கிரிட்டில் இது இக்ஸுன்னு பேர், அதுக்கு கண்ணுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, சிவன்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது தமிழில் வந்து எல்லாமே வார்த்தைகள் வந்து கலந்து வர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்லேயே இந்த மியூசிக் டைரக்டர் விகாஸ் மட்டும் நல்லா தமிழ் பேசுகிறவராக மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து அவரால் இந்த கதையை ஃபுல்லாக இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த சினிமாக்காரங்களுக்கு எப்பயுமே ஜாதி மதம் இன வேறுபாடு எதுவும் கிடையாது. சினிமாங்கிற ஒரு கொடைக்குள்ளே இருக்கிறதுனால நாம் எல்லோரும் ஒரே அமைப்பு, அதாவது ஒரே ஜாதி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ சினிமாக்காரங்க வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு படம் எடுக்கலாம், நாட்டில் நிறையா வயலன்ஸு உருவாகும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி வந்திருக்காங்க இன்றைக்கி தான், அவங்க இன்றைக்கி வந்து டாப் ஆஃப் த டாக் வந்து இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவங்க தான் அந்த காப்பாற்றினதில் பெரிய பேர், சிஎம் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இந்த அவங்களுக்கு இருக்கிறதுனால சொல்கிறேன், போலீஸ் மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு எது நடந்தாலும் நாங்கள் வந்து கேஸ் கிடையாதுன்னா நாட்டில் எவ்வளோ கொலை ஒழுக்கும், எவ்வளோ வன்முறை இருக்கும், எவ்வளோ கற்பழிப்பு நடக்கும். ஸோ அவங்கள வந்து முன்கள பணியாளர்களாக வச்சு பாராட்டுறதில்ல, நம்ம எல்லோரும் சேர்ந்து முதல்ல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம வரவேற்பு கொடுப்போம். ஸோ இந்த படம் ஃபேமிலி அண்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொன்னாங்க டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது. இந்த படம் மிகப்பெரிய படமாக வெற்றி அடையணும், அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து நம்ம தமிழில் இருக்கிற அத்தனை மீடியாக்களுமே திறமைசாலிகளை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல முதல் சேவையாக செஞ்சுட்டு வரீங்க. நீங்களும் ஒரு விதத்தில் முன்கள பணியாளர்கள் தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த டீசர் பார்த்தோம், இக்ஷு ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி ராம் வந்து முதல் படம்னு நினைக்கிறேன், அவருக்கு முதல் படத்துலேயே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. லேடி டைரக்டர்ஸ் வரிசையில் ருஷிகா மேடமும் இருக்காங்க. இந்த டீமில் ஒரு முயற்சி தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாங்க. முதல்ல இக்ஷுன்ற டைட்டில் நான் வந்து புல் பண்ணிச்சு, ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னு வந்து கேட்டேன். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, இதுக்கு கண்ணுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கெட்ட விஷயமும் நடக்கணும் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஷூ வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மழை காலத்தில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க இங்கே. அவங்க வந்து தன்னுடைய இதையும் பொருட்படுத்தாமல் ஒரு மனிதர் ஆல்மோஸ்ட் இறக்கிற தருவாயில் இருக்கிற தன் ஷோல்டரில் தூக்கி அவங்கள ஆட்டோவில் வச்சு அவங்கள காப்பாற்றினி, அவங்க நல்லா இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ஏன்னா காவல்துறை வந்து எப்போவுமே நம்மளோட நண்பர்கள், அதை மனசில் வச்சு நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணால் நமக்கு எல்லா வசதிகளும் எல்லா நன்மைகளும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் வந்து வெற்றியடையனுடைய வாழ்த்துக்கள். சர்வம்சி வார்ப்பணம். தேங்க்யூ. ஆவண ரீதியாக தொன்மையான மொழி, தூய்மையான மொழி, கலாச்சாரம், இலக்கியங்கள் முதல் இடம் வைக்கின்ற என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற என் அன்னை தமிழேயனின் திருவடி வணக்கம். இப்போ இங்கே கிராமப்புறங்களிலே ஒரு சில வார்த்தைகள் பெரியவர்கள் சொல்வார்கள், என்ன மழை இப்படி பெய்யுது, என்ன பெய்யலன்னா எப்பா நல்லவன் நாலு பேருக்கா நல்லபடி நடக்கணும். அந்த நல்லவன் நாலு பேரில் தான் என்னது இப்போ குறிய ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே நடந்த நிகழ்வு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் துணிச்சலாக செய்யக்கூடிய அந்த மனப்போக்குவம், மனதைரியம் அவங்களுக்கு தான் இருந்திருக்கு. இவங்களால் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு இன்னும் நல்லமாக இருக்குது. ஆனால் இவங்களை மாதிரி அடையாளப்படுத்துகின்ற எங்கள் அன்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஒரு முன்கள பணியாளராக இருந்து அவர் பணியாற்றுகிறார் என்பதும் அவரின் மூலமாக அடையாளப்பட்டிருக்கிறார். இந்த மேடையிலே மிக நீண்ட நாட்களாக தொழில்துறையிலும் சரி, சங்கங்களில் வளர்ச்சியிலும் சரி பங்களித்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி ஜாகுவார் ஆகட்டும், விஜயமொழி ஆகட்டும், இன்று தமிழ் துறையில் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கின்ற என் அன்பு தம்பி நடராஜாகட்டும், மற்றும் இந்த இக்ஷு படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை பணிந்து ஒரு சில வார்த்தைகள். வெளியே இருக்கும் பொழுது விஜயமொழி நானும் சில பேசிக்கொண்டிருந்தோம். கடந்த சில நாட்களாக கடும் மழையை சென்னையில் தமிழகம் முழுவதும் சந்தித்து கொண்டிருந்தது. பல்வேறு தாழ்ந்த இடங்களிலே நீர்கள் தேங்கியிருந்தன.
ஆனால் நேற்று நம்ம வெளியே போயிட்டு வந்தால் அதனுடைய தடைகள் கூட இல்லை. தண்ணி அவளை இருந்துச்சா இந்த இடத்துல அப்படின்னா, அதுக்கு முந்தின நாளைக்கு முந்தின ஒரு திருமணத்திற்காக சென்ற பிள்ளை சுற்றி சுற்றி போனேன். ஆனால் இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் தண்ணியே இல்லை, தடையும் இல்லை. ஒரு சில இடங்களில் இருக்கலாம், இல்லை என்று நம்ம மறுப்பதற்கில்லை. பத்திரிகையில் போடும்போது அவங்க குறிப்பிட்ட இடங்களை போடுறாங்க தான் தெரிஞ்சது. இந்த சாலை கிராமத்திலும் சரி, டீனங்களும் சரி, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம முதல்வர்கள் முன்னிலை முதல்வர்கள் அவர்கள் அவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை பாராட்டணும். அந்த பாராட்டுக்குரியவர் எங்கள் அன்பு முதல்வர். நான் இது ஏன் இதற்காக இங்கே நினைவுபடுத்திருக்கிறேன், பதிவு செய்கிறேன் என்றால், அது போன்ற ஒரு முதல்வர் தமிழ் திரையுலகத்திற்கு தேவை. தன்னன பாராது இந்த வயதிலும் அவர் எப்படி செயல்படுகிறார் என்ற இருப்பை வைத்து கொண்டு, அதே போல ஒரு நமக்கு ஒரு முன்கள பணியாளராக முன்னிலை வைக்கக்கூடியவராக சுயநலம் வராத ஒரு தலைவர், பணியாற்றக்கூடிய தலைவர் இந்த தயாரிப்பு தொழில்துறைக்கு வந்தால் மிக நன்றாக இருக்கும். என்றாலும் நம் படுகின்ற கஷ்டம், இப்போ அண்ணன் ராஜன் கூட வந்திருக்கிறார், அவரும் விநியோக சங்க தலைவர் அந்தவர், நானே இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. உதாரணமாக சொன்னால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்ம தயாரிப்பாளர்களுக்கெல்லாம். முன்னாடி திராவிட தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து யாரும் படமே ரிலீஸ் பண்ண மாட்டான். ஏன்னா படம் பார்க்க இப்போ ஜனங்க வர்றதே இல்லை, அவங்கவுங்க பர்ச்சேஸில் இருப்பாங்க. ஆனால் கடந்த தீபாவளிக்கு முந்தி நாலு நாளைக்கு முன்னாடி 11 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 11 படத்தில் 10 படங்கள் ஷோ பிரேக்கு, ஆளே இல்லை படம் பார்க்கறதுக்கு. இப்படி அறியாமல் புரியாமல் தயாரிக்கிறவங்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? படம் தயார் பண்ணுறாங்க, நடிகர் நடிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க கோடிக்கணக்கில். ஆனால் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரத்தில் அதை திரையிட வேண்டும் என்ற நினைப்பே அவங்களுக்கு இல்லை. யாராரோ சொல்கிறது கேட்டு யாராரோ வர்றாங்க, யாராரோ எடுக்கிறாங்க. இதனால் என்ன பிரச்சனைனா, இந்த தொழிலே நம்பி தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுகிறவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. தியேட்டருக்காரங்க இப்போ அதை படம் சின்ன படங்களுக்கு தியேட்டரே கொடுக்கறதில்ல. ஏன்னா 5 பேர் 6 பேர் உட்காந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அதனால் நமக்கு ஒரு நல்ல முதல்வர், அன்பு முதல்வர் ஸ்டாலின் மாதிரி ஒரு நமக்கு அன்பு முதல்வர் வேணும். அதை நம்ம திரைப்பட சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நமக்குன்னு ஒரு ஆளை நம்ம கொண்டு வரணும். இதுவே எனது வேண்டுகோள் என்று இந்த திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் உங்கள்கிட்ட கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாம்பவான் அவர்களுக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர்கள், மக சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையில் இருந்து என்னை இன்று இந்த இக்ஷு என்ற படத்தை லான்ச் பண்ணுறதுக்காக அழைத்து பாராட்டு தெரிவித்து கொண்டிருக்காங்க. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காவல்துறையில் நான் மட்டும் முன்களப் பணியாளர் அல்ல, காவலர் முதல் உயர் அதிகாரிகள் வரை இந்த கொரோனா காலகட்டத்தில் இறங்கி வேலை செய்து நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதேபோல் இந்த பேரிடர் மழைக்காலத்திலும் உயர் அதிகாரிகள் முதல் காவலர் வரைக்கும் மலையில் இறங்கி தண்ணீரில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் நான் மட்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். அதே போல் என்னுடைய துறையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சத்துக்கு வரணும். அது உங்கள்கிட்ட தான் உள்ளது. காவல்துறையும் பொதுமக்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும். திரையுலகத்தில் நிறைய படங்கள் காவல்துறையை சிறப்பித்து பாராட்டி பொதுமக்களுக்கு உணர்ச்சி ஊட்டக்கூடிய படங்கள் எடுக்கப்பட்டு நல்ல வெற்றியும் அடைந்துள்ளது. சில படங்கள் காவல்துறையிலே இழிவாகவும் பொதுமக்கள் ஒரு நம்பிக்கையற்ற நிலைக்கு கொண்டு வரத்துக்கூடிய படங்களாகவும் வருகிறது. தயவுசெய்து காவல்துறையினுடைய கஷ்ட நஷ்டங்களை இருந்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் காவல்துறை ரெஸ்ட் விட்டு பாருங்கள்.
என்ன நிலம் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவரும் ரோட்டில் போக முடியாது, எல்லாம் ஜாம் ஆகிடும். பெண் பிள்ளைங்களோ முதியோர்களோ இல்லை வயதானவர்களோ யாரோ வீட்டில் இருக்கும்போது எல்லா ரவுடிஸும் வெளியே வந்து வீட்டில் ராபரி தான் நடக்கும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வெட்டு, குத்து. ஒரு நாள் அவனுக்கு சான்ஸு, அவனுக்கு வந்து கொள்ள லாபம் அடிக்கும். ஒரு நாள் வந்து லாட்ரி டிக்கெட் மாதிரி. அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து 24 மணி நேரம் வேலை செய்கிறோம்னு கழுத்து போட்டு வந்திருப்போம். காக்கிக்குள்ளே ஈரம் இருக்குது, நீங்கள் காக்கியை மட்டும் பார்க்காதீங்க, நாங்கள் பலாப்பழம் மாதிரி உள்ளே வந்து சொல்ல. உங்களுக்காக சர்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்களை நேசிங்க. அதுக்காக நான் வந்து எல்லாரையும் குறை சொல்ல வரல. நிறைய பேர் காவல்துறையோட குடும்பத்தோடு இருப்பீங்க, நிறைய பேர் காவல்துறை நண்பர்களாக இருப்பீங்க. அவங்க கஷ்ட நஷ்டங்களாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காவல்துறை பணியில் இருக்கும்போது அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்கில் இருப்பார். அவங்க ஒய்ஃபுக்கு டெலிவரியாக இருக்கும், போக முடியாது. அந்த அம்மா அப்பா வந்து உடம்பு சரியாமல் இருப்பாங்க, சாகிற கண்டிஷனில் இருப்பாங்க. அந்த சமயம் அவரால் போய் அந்த சாவை அட்டன் பண்ண முடியாது. அதே கூட அப்புறம் அந்த அண்ணன் தம்பி உடல்நிலை சரியாமல் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது. ஒரு நல்ல தீபாவளி, பொங்கல், குழந்தை குட்டிலாம் அப்பா வராதா, நமக்கு அப்பா வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி தரமாட்டாரா, பட்டாசு வாங்கி தரமாட்டாரா, ஸ்வீட் வாங்கி தரமாட்டாரா, நம்மளோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா, எல்லா குடும்பத்திலையும் நினைப்பாங்க. ஆனால் காவல்துறையில் உங்களுடைய சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்கள் பொதுவாக பொது வீதியில் நின்றுட்டுருப்போம். உங்களுக்கு ஒரு அடிபட்டுறக்கூடாது, உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு உங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் நடு ரோட்டில் இருப்போம், எங்கள் ஃபேமிலி தனியாக இருக்கும். இதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், மனநிலையை பாருங்கள், போலீஸ்காரருடைய மனநிலையை பாருங்கள். இந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் நீங்களும் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகும் போது ஒரு போலீஸ்காரர் வந்து நில்லுன்னு சொல்லுவாங்க, மரியாதை, அப்பா நில்லுப்பா, நில்லுங்க, மாஸ்க் கேஸ்லாம் இப்போ போடுறாங்க, மாஸ்க் போடுங்க, அப்படியே மரியாதை தான் சொல்கிறாங்களோ. அப்போ அவனை கொண்டா பாஸில் போகும்போது அவன் ஏன்னு சொல்லுறான், அந்த சமயம் நம்மளை ஏன்னு சொல்லிட்டானே அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கோபம் வரும். நாங்கள் வந்து மரியாதையாக அவங்கள ட்ரீட் பண்ணோம். நீங்களும் வந்து போலீஸ்காரங்க சொல்கிறது தயவுசெய்து கேளுங்க, உங்கள் நலனுக்காக கேட்குறோம், உங்கள் நலனுக்காக நாங்கள் இருக்கோம். காவலர் வந்து உங்கள் போலீஸ் வந்து உங்களுக்கு சர்வென்ட்டு, உங்களுடைய நீங்கள் எந்த காவல் நிலையத்துக்கும் தைரியமாக போங்க, பயம் கிடையாது. இப்போ மொதல் மாதிரிலாம் கிடையாது, உங்கள் வாசல்லே போர்டு போட்டிருக்கோம், காவல்துறை உங்கள் நண்பன் போட்டிருக்கோம். நீங்கள் காவல்துறைக்கு ஏன் பயந்து போகக்கூடாதுன்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு, வக்கீல் கூப்பிட்டுக்கிட்டு, அரசியல்வாதியை கூப்பிட்டுக்கிட்டு, பொதுமக்கள் யாராவது பெரிய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தனி ஒருவராக போய் உங்களுடைய உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், உங்கள் பிரச்சனைக்கு கேட்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. கேளுங்க, எங்கள் பிரச்சனையை தீருங்கன்னு உடனே செல்லுங்கள். நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க, காவல் வாய்வாளர் 5 மணி நேரம் வரவே இல்லைன்னு உங்களுக்கு வெறுப்பு வரும், கோவம் வரும். நாங்கள் அந்த 5 மணி நேரம் என்ன செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது. 5 மணி நேரம் ஒரு பந்தோபஸ்தில் நிற்போம், கால் கெடுக்க நிற்போம், பசியில் நிற்போம், தண்ணி கிடைக்காது. அது யாருக்காக, உங்களுக்காக நிற்கிறோம், அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த சமயம் உங்களுக்கு லேட் ஆகும்போது காவல்துறைக்கு நம்ம இவ்வளோ நேரம் நிற்கிறோம், ஒரு காவல் ஆய்வர் வந்து நம்மளை சந்திக்கலையே, உங்களுக்கு வெறுப்பும் கோவமும் வரும். அதை மாறுங்க, எங்கள் நிலைமையில் இருந்து நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். தயவுசெய்து வந்து காவல்துறையோட நண்பராக இருங்க. பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்போம் எங்கள் துறையை பற்றி. மிக புனிதமான துறை. உங்கள் குழந்தைங்களெல்லாம் காவல்துறையில் சேருங்க, பெண் பிள்ளைங்கள்லாம் சேருங்க, தைரியமாக இருப்பாங்க. பாதுகாப்பான ஒரு காவல்துறை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பானது. பெண்கள் தைரியமாக இருங்க, எந்த இது நிலையிலையும் வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கும் சூசைட்கெலாம் போகாதீங்க. எதையும் நிமிர்ந்து நடங்க, துணிஞ்சு செய்யுங்க, நியாயமாக இருங்க, நேர்மையாக இருங்க, எல்லாமே நம் பக்கம் இருக்கும். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறைக்கும் பத்திரிகைக்கும் போட்டோகிராஃபர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இக்ஸு படம் 5 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த எங்கள் வாழ்த்துக்களை, தமிழர்களான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் உங்களையும் இரு கரம் கூப்பி பூ போட்டு வரவிருக்கிறது. வாங்க. ஹீரோ ரொம்ப குழந்தை மாதிரி இருந்தார், பால் குடிக்கிறவர் மாதிரி இருக்கார். ஆனால் ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும் மிக அற்புதமாக இருக்குது. சூப்பர், வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் மிக அற்புதமாக இசையமைச்சிருக்காரு. அது கூட எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சார். அப்புறம் வந்து நட்டு அவர்கள் வந்து உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்ச வந்து பாருங்க, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்து வாழ்த்தணுங்கிறவங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி சார். அது மாதிரி விஜய் முரளியான 14 படம் தயாரிப்பாளர், இன்றைக்கி எண்ணற்ற
ஆட்களுக்கு நிறைய உதவி பண்ணுற அந்த நல்ல மனம் கொண்ட விஜயமல்லனுக்கு வணக்கம். எங்கள் அண்ணன் ராஜன் அவர்கள் நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம், ரொம்ப அருமையாக மிக அருமையாக பேசியிருந்தாங்க. அவங்க வந்திருக்கதே பெரிய இது, ஏன்னா கல்வி சாலை பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால அவர் பல கோடிகளை அவர் செலவு போட்டு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. வாழ்க வளருக அண்ணன். எப்பவும் அண்ணன் கலைப்பிள்ளி சேகரன் அவர்கள் ஆல்ரெடி வீரமிக்க வார்த்தைகளை நிறையா பேசிட்டாங்க, அண்ணனுக்கும் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பேசுகிற ஒரு பெயர் ராஜேஸ்வரி. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து கொரோனா டைமில் வந்து காவல்துறை ஒரு அம்மா வந்து தப்பாக பேசிட்டாங்கன்னு, ஒரு அட்வொகேட் பேசிட்டாங்கன்னு, அந்த காவல்துறை முன்னாடி போய் சிலம்பு சுற்றி 8 கோடி மக்களும் உங்கள் கூட இருக்கோம், ஒருத்தர் கூட காவல்துறையை மீறி போக மாட்டோம், ஏன்னா காவல்துறை எங்களோட தாய், என் தாய், எங்கள் தாய் தான் காவல்துறை, தந்தை வந்து இராணுவம், இராணுவம் இருக்க போய் தான் நம்ம வீட்டில் உலக உள்ளே இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி போலீஸுக்கு போய் தான் வீட்டில் நிம்மதியாக தூங்குறோம். கொரோனா டைமில் எல்லாம் ரோட்டில் நின்றுருப்பாங்க, நம்ம உள்ளே தூங்கியிருந்தோம். இந்த மழை காலத்தில் பாருங்கள், எல்லோரும் காப்பாற்றுறதுக்கு தண்ணிக்குள்ள குதித்து காப்பாற்றுறாங்க. குறிப்பாக ராஜேஸ்வரி மேடம் வந்து மிகப்பெரிய ஒரு வீர பெண், அவர்களுக்கு வெறும் கைத்தட்டு மட்டும் கொடுக்காமல் ஒரு நிமிஷம் எழுந்துச்சுன்னு கைத்தட்டினா அவங்களுக்கு அந்த காவல்துறை பெருமைப்படுத்தின மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் மிக சிறப்பான நிகழ்ச்சி ராஜேஸ்வரி மேடம் வந்தது. உங்களை பார்த்து அனைத்து காவல்துறையினரும் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மனமார்ந்த ஆசை. நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை எப்போதுமே நண்பனாக தான் இருக்காங்க, யாருமே எதிரியாக கிடையாது. யாருக்கு எதிரியாக இருக்கிறாங்கன்னா வில்லன்களுக்கு எதிரியாக இருக்காங்க, அதுதான் உண்மையான விஷயம். யார் போனாலும் நல்ல அன்பாக பேசுகிறாங்க, பாசமாக பழகிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் காவல்துறைக்கு ஆல்ரெடி நான் ட்ரைனிங் கொடுத்தேன். ஜெய பிரியா மேடமா, ஜெய, அவங்க இருக்கும்போது எங்கள் அசோக் நகரில் வந்து காவல்துறைக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அப்போருந்து எனக்கு காவல்துறையில் பழக்கம். அது இல்லாமல் திருச்சியில் இருக்கும்போது புரட்சித் தலைவர் அரிசி எல்லாம் அந்த காவல்துறை கொடுக்கும்போது திருச்சியில் உள்ள காவல்துறைக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவங்க கஷ்டத்தை பார்க்குறேன், எவ்வளோ கஷ்டம். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர முடியாது, மனைவி போலீஸாக இருந்து அவங்க வர முடியாது, தீபாவளிக்கு குழந்தைங்க அம்மாவும் பார்க்க முடியாது அப்பாவும் பார்க்க முடியாது அந்த சூழ்நிலை. அதையும் மனசு பொறுத்து நீங்கள் நல்லபடியாக நடத்துறீங்கும்போது உண்மையிலே உங்களுக்கு நன்றி, உண்மையிலே உங்களுக்கு நன்றி, உண்மையிலே உங்களுக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் நிறையா பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க, இசையெல்லாம் பிச்சு உதறியிருந்தார். அதுவும் நல்ல படமாக வந்து தமிழ்நாட்டில் நீங்களும் ஒரு என்டி ராமராவ் மாதிரி வரணும் அப்படின்ட்டு நான் ஆசையாக வேண்டிக்கிறேன். மற்ற வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி என் அன்பு சகோதரி, அவங்க ரொம்ப நல்ல விழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. ஏன்னா சில வார்த்தை தான் சொல்லணும்னாங்க, நானும் சில வார்த்தை தான் சொல்கிறேன். நன்றி கூறுக்கு முன்னாடி, உலகத்தில் தாயை யாருமே மறக்காதீங்க, ஏன்னா இப்போ இதில் வேறு எல்லாம் வந்திருப்பீங்க. அம்மா வந்து 10 மாதம் சுமந்து அந்த குழந்தைய பிறண்டு படுத்த வலிக்குமா அந்த பக்கம் படுத்த வலிக்குமான்னு சொல்லி தன்னோட குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அந்த நல்ல எண்ணம் கொண்ட அந்த தாயை எந்த காலத்திலும் மறக்காதீங்க. மறந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது. அடுத்து ஒரு பிறவி இருந்தால் புழு பூச்சாக தான் பிறப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி அந்த தாயை தன் நெஞ்சில் தூக்கி வைக்கிற தந்தையை மறக்காதீங்க, தாய் தந்தையை யாருமே மறக்காதீங்க. மறந்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அதான் கேட்டேன், அந்த தம்பிகிட்ட ஹீரோ கிட்ட கூட அவங்க அம்மாலாம் வந்திருக்காங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவங்கள மேடைக்கு கூப்பிட்டேன், பட் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உங்கள் வாழ்த்து எப்போவும் உங்கள் அம்மா அப்பா வாழ்த்து இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் நோ, ஓகே, பரவாயில்ல. அப்புறம் தமிழை மறக்காதீங்க, உலகத்திலே மூத்த மொழி தமிழ், என் மொழி. எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் தாய்மொழியை கற்றுக்கிறதுல எனக்கு பெருமை, மற்றவங்களுக்கு சொல்கிறதுலையும் மிக பெருமை எனக்கு. அந்த தாய்மொழியை யாருமே மறக்காதீங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உதித்த தாய்மொழி. இன்னும் எந்த நாட்டில் மாடு அம்மானு தான் கூப்பிடுது, எந்த நாட்டில் கடலில் காத்தடிச்சாலும் ஓம்னு தான் சொல்லுது. அதனால் அந்த தமிழ் மொழியை யாரும் மறக்காதீங்க. அம்மானி கூப்பிடுறது அசிங்கமணி, மம்மினி கூப்பிடாதீங்க, மம்மினா அது செத்து போன பிரேதம். அதனால் அம்மானியை கூப்பிடுங்க. அந்த தமிழ் வழி வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. மேடையில் அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை தம்பி கலைப்புலி சேகரன், விஜயமுரளி,
மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ருஷிகா, படத்தின் இயக்குனர் அவர் தானா? ஆமாம். ப்ரொடியூசர் டாக்டர் அஸ்வினி நாயுடு, மற்றும் நடித்தவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், வந்து வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்கள், என் உடன் பிறந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இக்ஷு இக்ஷு என்ற வேற்று மொழி ஏதோ கண் என்று அர்த்தம் சொன்னார்கள், எனக்கு அது புரியல. ஆனால் துணிச்சலாக ஐந்து மொழிகளில் எடுத்து ஐந்து மாவட்ட மாநிலங்களில் வெளியிட்டிருக்கிற அந்த தயாரிப்பாளரை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த படம் வெற்றி பெற என் உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்கள். என்னுடைய டைரக்டர், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும், கதாநாயகன் கதாநாயகி உட்பட அத்தனை பேரும் நல்ல வாய்ப்பை பெற்று திரையுலகில் ஒரு முன்னணியாக வர வேண்டும். என்ன கோடி வாங்குகிற கோடி வாங்குறவங்களை ஏதோ கண்டிக்கிற மாதிரியே இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. சத்தியமா இல்லைம்மா, அவங்க கோடினா வாங்கிட்டோம், ஆயிரம் கோடினா வாங்கிக்கிட்டோம். நான் யாரை பற்றியும் நான் அந்த மாதிரி கோடி வாங்குறவங்களை பற்றி கவலைப்படல. நீ வாங்குகிற கோடியில் யானைக்கு கவளம் கொடுக்கும்போது ஒரு துளி சோறு விழுது இல்லையா, ஒரு துண்டு, அது எத்தனை எறும்புகளுக்கு பயன்படுது. அந்த மாதிரி ஒரு ஒரு பிரிவை எல்லாருக்கும் ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதனால் என்ன பலன்னா, உனக்கு பிள்ளைங்க இருக்க புண்ணியம் இருக்கோ இல்லையோ, உன் குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு புண்ணியம் உண்டு. சொத்து சேர்க்கறது எதுக்காக சேர்க்குறோம்? நம் குழந்தைகளுக்காக தான் சொத்து சேர்க்குறோம். அப்போது நம்ம சம்பாதிக்கிற சொத்து குழந்தைகளுக்கு சொந்தம்னா, நாம் பண்ணுற பாவம் குழந்தைகளுக்கு சொந்தம் இல்லையா? ஆகவே பாவம் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுங்க என்பதைத்தான் வருத்தர் சிலை. எனக்கு என்ன இருக்குது, அவங்க யாருன்னா பண்ண, எனக்கு ஏதோ இந்த இண்டஸ்ட்ரியில் 40 வருஷமாக இருக்கேன், 9 படம் எடுத்திருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு திருட்டு வீசிட்டு ஒரு 5 நாள் ஜெயிலுக்கு போனவன் நான். அப்போ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு எவ்வளோ போராடி இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்பு ஏதோ வருதுன்றது வேறு விஷயம். என் யூடியூப் நண்பர்கள் நான் கேட்டுக்கிறேன், நான் ஏதோ ஒன்று பேசுனா அதில் அந்த அட்ராக்ஷனுக்காக தப்பாக போடுறாங்க. விஜய்க்கும் அஜித்துக்கும் ஆண்மை இருக்கா? அடோ பாவீங்களா, ஆண்மை இருக்கான்னு நீங்கள் போட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் தான் அப்படி பேசணும். அப்புறம் உள்ளே போய் பார்த்துட்டு இல்லை அண்ணா அப்படி பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்ராக்ஷனுக்காக தப்பாக பண்ணிட வேண்டான்னு மட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன். தலைப்பு தப்பாக போட்டக்கூடாது. போட்டோம் பார்த்தா பார்க்குறாங்க, பார்க்காட்டி போ, நமக்கு என்ன வந்தது, என்ன ஏதோ கடமை. நான் ஏதோ நாலு குறை சொல்லவே இல்லை, நான் யாரையும் குறைத்து பேச எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறேன், அதில் ஏற 25% பிள்ளைங்க ஃப்ரீயாக படிக்கிறாங்க, பாதி சம்பளத்தில் படிக்கிறாங்க, அப்பா இல்லை நான் ஃப்ரீ, அதெல்லாம் நான் என் தலைவன் காமராஜ் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தான், நான் ஏழையாக பிறந்தேன். அப்போ படிக்க முடியாமல் அம்மா என்ன, அப்பா 4 வயசில் செத்து போகிறார். அப்போ நான் வந்து 2 வருஷம் அம்மா படிக்க வைக்க முடியல, அப்போ 6 ரூபா சம்பளம் 6th. அப்போ காமராஜ் சீஎம் ஆன உடனே 6லிருந்து 8 வரைக்கும் முதல்ல இலவச கல்வி கொண்டாடுறார். அப்போ ஒரு பெரியவர் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறார், சின்ன பிள்ளைல ஏன்பா நீ மாடு கழுவிட்டு சாணம் எடுத்துகிட்டு இருக்க, அம்மா பால் வியாபாரம். அதனால் அப்புறம் படித்தேன், வளர்ந்தேன், டீச்சர் ட்ரைனிங் போனேன், 17 வருஷம் நான் டீச்சரை ஒர்க் பண்ணேன் கார்பரேஷன் ஸ்கூலில், அதுக்கப்புறம் எம்எல்ஏ நின்ன ராயபுரம், அப்படி ஏதோ வளர்ந்தேன்னு வச்சுங்க. அது என் சேகருக்கு என் லைஃப் பூரா தெரியும், அவன் கூட வண்ணார்பட்டில் இருந்தவன். ஆக என்னுடைய வாழ்நாளில் நான் போலீஸோடு ஏறக்குறை 25 வருடம் தொடர்பில் இருந்தவன். H3 தண்டியார்பேட்டை, N1 ராயபுரம், H5 H6 எல்லாம் என்னை யாராவது தப்பு பண்ணிட்டான்னா தேடி வருவாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். நல்லவங்க தப்பு பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்து அவன் தப்பு பண்ணாமல் பார்த்துக்குவேன். என்னால் திருத்தப்பட்டவர்கள் பல பேர் உண்டு, பல பேர் உண்டு. அவங்கள திருத்தி அப்படியே வேறு தொழிலை மாற்றிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர், என் பிள்ளை தப்பு பண்ணால் 2 அடி அடிப்பேன், அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை திருத்தி கொண்டு வருவேன். அடிப்பது எதற்கு, ஆசிரியர் கெடுத்துட்டாங்க, எஜுகேஷனை கெடுத்துட்டாங்க.
பிள்ளைகளை கண்டிக்கூடாது, கண்டித்தா போலீஸ் ஸ்டேஷனில் டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற நிலை வந்த பிறகு இந்த பிள்ளை ஏன் டீச்சரை கத்தி எடுத்து கொடுத்தாது? மண்ணடியில் ஒரு டீச்சரை ஒரு பிள்ளை உமான்ற டீச்சரை கத்தியால் குத்திட்டாங்க. பிள்ளைக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? ஒரு காலேஜில் பையன் குடிச்சிட்டு போகிறான், ஒரு பிரின்சிபால் சொல்கிறாரு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வான்றார். அவன் போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த பிரின்சிபாலை குத்திட்டான். ஒரு ஆசிரியர், ஒரு குடும்ப, இப்போ இருக்கிற எத்தனை பெரியவங்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கிட்ட ரெண்டு அடி வாங்காமல் இருக்க மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க, வாங்காமல் இருக்க முடியாது. இப்போ போலீஸை பற்றி சொன்னாங்களே, நான் போலீஸின் நண்பன், போலீஸு எல்லாரும் நல்லவன் நான் சொல்ல மாட்டோமா? சில கெட்ட பெயரை உருவாக்குவது சில போலீஸ், 10% 15% இருக்காங்க. நான் சைலேந்திர பாபுடைய நண்பன், அவரை நானும் ஒரு 5 கூட்டம் பேசியிருக்கோம். அவர் எஸ்பியாக இருந்தப்போ ஸ்ட்ரிக்ட் மேன், வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். அதே மாதிரி விஜயகுமார் ஒரு கமிஷனர் இருந்தார். சினிமா உலகத்தில் நான் பிசி எடுத்து போராடும் போது எனக்கு ஒரு 5 பேரை டீமை கொடுத்தவர் அந்த விஜயகுமார் கமிஷனர். அப்போதான் இந்த பஸ்ஸில் எல்லாம் இந்த திருட்டு விசிடி போட்டு டிவியை ஓட்டுவானுங்களே, அதெல்லாம் கோயம்பேட்டில் பஸ்ஸை மடக்கி டிவியை கட்டினேன். பெருங்கலத்தூரில் கேபிஎன் பஸ்ஸை மறக்கி டிவியை கழட்டினேன் அங்கேயே. அதுக்கு அந்த விஜயகுமார் கமிஷனர் தான் காரணம். அப்போ சொன்னேன், சினிமா இப்படி அழிஞ்சு போச்சு சார், இந்த திருட்டு விசியாலன்னு. அப்போ ராஜன் கூட ஒரு 5 பேர் இருங்க அப்படின்னு அந்த கமிஷனர் தான் பண்ணார். சைலேந்திர பாபு நேர்மையின் சின்னம் பாருங்கள், சிஎம்ஐ பாராட்டினார். இன்றைக்கி நான் சிஎம்ஐ பாராட்டி ஒரு யூடியூப்பில் பேசினேன், அதை 3 நாளைக்கு முன்னால் சிஎம் கேட்டுட்டு அப்படியே முரசொலியில் போட்டு முந்தா நாள் நடிகர் கே ராஜன், இந்தியாவின் முதன்மை முதலமைச்சர் ஸ்டாலின், நடிகர் கே ராஜன் பாராட்டு, ஆஃப் அ பேஜ் போட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை, நான் ரொம்ப சாதாரண ஆள். அதே மாதிரி போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் நான் பேசியிருக்கேம்மா என் வாழ்நாளில், நான் பேசியிருக்கேன். ஒரு பண்டிகை என்றால் தீபாவளி பொங்கல் நான் போலீஸ்கார் குழந்தையோடு கொண்டாடுறத நம்மை பாதுகாக்கிறார்கள். 100,000 பேருக்கு ஒரு 100 போலீஸ் கூட கிடையாது, ஆனால் அந்த 100,000 பேர் நிம்மதியாக வீட்டில் தூங்குறாங்கன்னா இந்த போலீஸ் தூங்காமல் நம்மை காப்பது தான் காரணம். ஒரு படம் பார்த்தேன் நான், இந்த மோகன்ஜி என்று டைரக்ட் பண்ணியிருந்தான், இந்த கௌரவன் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த டைரக்டர் ருத்ரதான், வெரி குட், ருத்ரதாண்டவன். ருத்ரதான் ஒரு இன்ஸ்பெக்டர், நேர்மையாலே கஷ்டங்கள் வருது, நேர்மை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் காட்டினார். நானும் செல்வமணியும் பேட்டி கொடுக்கும்போது அதை பாராட்டினோம். அதே சமயத்தில் தந்தி டிவியில் ஒன்றை கேவலமாக பேசினேன், ஒரு டைரக்டரை, அர்ஜுன் நடிச்சிருப்பார் ஒரு படம், என்ன படம் தெரியல, ஏழுமலையா என்ன ஒரு படம், அதில் வடிவேலு காய்கறி கடையில் போய் காசு கேட்பார், கூட ஒரு பிச்சைக்காரனை விட்டு அவனும் காசு கேட்குறான். அப்போது போலீஸ் பிச்சை எடுக்குது அப்படின்றது, இந்த போண்டாமணியை விட்டு அவன் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அவனும் பிச்சை கேட்கறதா, போலீஸ் பிச்சை எடுக்குது. இதை நான் நேரில் கண்டிப்பேன், பப்ளிக் ஆக மாட்டேன், ஏன்னா போலீஸ் நம்ம உயிர் பாதுகாப்பவர்கள். அவங்கள இப்படி பப்ளிக்கில் கேவலப்படுத்தின அந்த டைரக்டர்ஸ், அவங்க எப்படி உதவி பண்ணுவாங்க நமக்கு, எப்படி பாதுகா, அவங்க குடும்பம் எவ்வளோ கேவலப்படுது. இப்போ முதலமைச்சர் சைலேந்திர பாபுடைய அடியை எடுத்து வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுக்கணும், அவங்க தான் மைண்டு, அவங்களுக்கு நல்லா இருக்கும், குழந்தை குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு. இப்போ தான், இதுவரைக்கும் எந்த மினிஸ்டருக்கும், என் தலைவன் காமராஜ் கூட அது பண்ணலை. இப்போ இந்த முதலமைச்சர் லீவு கொடு, ஒரு நாள் லீவ், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, ஃப்ரீயாக வந்து அடுத்த நாள் வேலை பாருங்கள் என்று சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் இருந்த எந்த சிஎம்மாக இருக்கட்டும், நம்ம பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமிக்கு கூட அவர் ஒரு ஊர்வலம் போகிறாருன்னா, அதை ஒரு செக்ரட்டரியேட் போகிறாருன்னா, இதே வேலை நேற்று கூட அப்படி தான் பண்ணிட்டாங்க. அங்கே பெண் காவலர்களை அந்த சிஎம் வீட்டிலருந்து தலைமைச் செயலாளர்கள் நடு ரோட்டில், வெயில் கட்டு காயிற வெயில், கொட்டுற மழை, அந்த பிள்ளைங்க நிற்கணும். ஆனால் இந்த சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வரும்போது பார்க்குற சைடில் ரெண்டு பக்கமும் பெண் போலீஸ் நிற்கிறாங்க, நேராக செக்ரட்டரியேட் போகிறாரு. இனிமேல் பெண் போலீஸ் சகோதரிகள் நடுத்தருவில் நிற்கக்கூடாது,
அவங்க ஸ்டேஷனில் வேலை பார்க்கட்டும், ஆண்கள் தெருவில் நிற்கட்டும்னர். அதே போல் தாய்மார்களின் மனம் குளிர வைப்பதற்கு பால் விலையை குறைத்து அவர்கள் வயிற்றில் பால் வார்த்தார். பஸ்ஸில் ஃப்ரீ கட்டணம்னர். இப்போ இந்த முதல்வரை நாம் பாராட்டணுமா இல்லையா? நான் அவர் ஏதாவது தப்புன்னா கூட சுட்டி காட்டுவேன். இப்போ எந்த ஒரு மாதத்தில் என்னுடைய ஸ்பீச்சை ரெண்டு நாள் முறை சொல்ல பெரிய தலைப்பிட்டு நடிகர் கே ராஜன் பாராட்டுன்னு 2 days வந்திருக்கு. அவர் தான் அவர் பார்த்துட்டு அது முரசலில் போடுங்கன்னு இருக்கார். அதாவது ஒரு குழந்தை எங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணது முதல்வர் பேசுகிறோம்னு அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறார். பெரும் வித்தியாசமாக இருந்து இருக்குது. ஐக்கியமாயிட்டார், மக்களோடு ஐக்கியமாயிட்டார். அவர் நெடுகுடி வாழ்க. தமிழகத்தை காப்பாற்றுங்கள், தமிழக மக்களை காப்பாற்றுங்கள், பிள்ளைகளுக்கு எஜுகேஷனோட ஒழுக்கத்தை கூடவே சொல்லித்தாருங்கள். இந்த சகோதரி ஆய்வாளர் அவர்கள் எவ்வளோ பெரிய துணிச்சலோடு, எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் துணிச்சலோடு அந்த உடல் நலமுள்ள மயங்க விழுந்தரை தோளிலே தூக்கி போட்டு விழுந்தவர் ஒரு ஆண். இவர் சகோதரி எந்த கூச்சம் இல்லாமல் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தோளிலே தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் என்றால் இவரை தாயாக நினைக்க வேண்டாமா? நம் தாய் சகோதரி அல்லவா? இப்படி எவ்வளோ போலீஸார் இருக்கிறார்கள், எல்லாருமே தவறு செய்யவில்லை. ஒரு 10% செய்கிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. நேரில் நான் 30 வருஷம் அரசியலில் இருந்தபோது நேரில் பார்த்தவன். நண்பர்களாக நான் அதிகாரிகளோடு பழகியிருக்கிறேன். அதில் தான் சைனரன் பாபு அவர்களும் என்னுடைய அன்பு சகோதராக கொஞ்ச காலம் இருந்தோம், பழகினோம். அதே போல் அந்த தியாக செம்மல் அந்த அம்மையாரை போல எல்லாரும் அதே மாதிரி. இப்போ வந்து ஜெய்பீம் ஒரு போலீஸார் எப்படி சித்திரவதை பண்ணாங்க, நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கு எங்கோ எங்கோ ஒன்று. அதனாலே நல்ல தியாகம் மனப்பான்மை வாய்ந்த இந்த காவல்துறையை குறை சொல்ல வேண்டிய நிலைவா. ஏதோ ஒரு இடத்துல நடந்தால் கூட மொத்தமாக போலீஸை குறை சொல்லிடுறோம். அது மாதிரி அந்த பிச்சை எடுக்கிற சீனுக்கு போலீஸ் லஞ்சம், வடிவேல் லஞ்சம் வாங்குறாரு. இப்போ ஒரு போண்டா மணி பிச்சை தட்டு எடுத்துகிட்டு பிச்சை கேட்குறான், அவருக்கு போடுற காசை இவருக்கும் தூக்கி போடுறான். அது வந்து சினிமா டைரக்டர்கள் அப்படி பண்ணவே கூடாது. இது ஒரு ஒரு அற்புதமான இலக்கா. காவல்துறை என்பது ஆசிரியர்கள் எப்படியோ ஆசிரியரிடத்திலே பக்தி வேண்டும், காவல்துறை இடத்திலே பயம் வேண்டும். இருக்கணும், பயம் இருக்கணும், ஆசிரியர்கிட்ட பக்தி இருக்கணும். ஆகவே இந்த என்ன ஆய்வாளர் வந்ததால் இந்த செய்தியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியிருந்தது. தர்மம் செய்வோம். 100 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தால் ஒரு 50 ரூபாய் தர்மம் செய்வோம். நான் அதைத்தான் நடிகர்களை மட்டும் நான் சொல்லலை, தொழிலதிபர்களை கூட நான் பொது மேடையில் நேற்று எங்கே ஜாக்குவார் சொன்னார, அது என்ன நடிகர்கள் கூட்டமா? அது நானும் ஜாக்குவாரும் கலந்துக்கிட்டோம். பட் அங்கே இருக்கிற தொழிலதிபர்களுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஒன்றே ஒன்றை சொல்லி ஒரு திருக்குறள் சொல்லி நான் முடிக்கிறேன். செல்வம் என்பது என்னால் செல்வோம் செல்வோம் செல்வோம். செல்வம் ஒரு இடத்தில் தங்காது, பணம் என்பது ஒரு இடத்தில் தங்காது. வள்ளுவன் ஒரு அற்புதமான குரலை சொல்லியிருக்கிறார், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா நல்ல மனம் படைத்தவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். கூத்தாட்டு அவை கூடாத்து அற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. யாருக்காவது அர்த்தம் புரியுதா? எளிமையான உதாரணம் வள்ளுவன் சொன்னான், ரொம்ப எளிமை. இப்போ இந்த மீட்டிங் வந்தீங்க, இது ஒரு அரங்கம், அது நாடக அரங்கம் இருக்கட்டும், சினிமா கொட்டகம் இருக்கட்டும், விழா நடக்கிற இடம் இருக்கட்டும். கூத்தாட்டு அவை கூடாத்து, கூத்தாட்டுன்னா நாடக கொட்டை இல்லை சினிமா கொட்டை, கூத்தாடுகிற இடம், கூத்தாட்டு அவை கூடாத்து. அப்போ வர்றது ஒவ்வொருத்தராக தானே வர்றோம். அதே போல் செல்வம் வருவதும் ஒன்றொன்றாக தான் வருமாம். ஷோ முடிஞ்ச உடனே, கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போயிடுறாங்க இல்லையா எழுந்து. அதே போல செல்வமும் கெட்ட நேரம் என்று ஒன்று வந்தால் எல்லாமே போயிடுமா? ஆகவே இருக்கிற காலத்தில், வருகிற காலத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அது நிலைக்கும், அந்த புண்ணியம் நிலைக்கும். நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாய் என்பது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தாய். ஏழையாக பிறப்பதில் தவறில்லை, ஏழையாக இறப்பது தவறு. அப்பா அம்மா வறுமை, ஏழையாக பிறந்துட்டோம். ஆனால் நீ என்ன பண்ண வாழ்க்கையில், நீ வாழ்ந்த காலத்தில் என்ன முயற்சி பண்ண, என்ன உழைச்ச, எவ்வளோ சம்பாதிச்ச, எவ்வளோ பேருக்கு உதவி பண்ண, அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதை சொல்லி இந்த இக்ஷு படம் மிக தைரியமாக எடுத்திருக்கிற நம்முடைய சகோதரி ருஷிகா அவர்களை டைரக்டர்
சகோதரி அஸ்வினி நாயுடு. நான் இருவரையும் பாராட்டுகிறேன். இந்த படம் வெற்றி பெற்று அவர்கள் மேலும் பல படங்களை எடுக்க வேண்டும், மக்களின் ஆதரவு பெருக வேண்டும் என சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.